நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த இப்போ ஜியோ மணி உட்காந்துற இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சீங்களேன், அந்த க்ளோஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி நல்லா இருக்கும். இட்ஸ் குட். ஓகே சார், நீ ஜியோ தானே பேச போறாரு, நான் உட்காந்து கேட்கறாரு தானே. ஆமா 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 ஆமா. தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். சரி, அங்க லைவ் கொடுத்தாச்சு, இங்க நான் இங்க ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஜியோமணி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் பாபுலால் ஐயா அவருக்கும், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து கோபம் வந்தா அறிவு இருக்கா அப்படின்னு தான் பேசுவோம். என்ன இப்போ வந்து இவங்க எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தானா, பிரச்சனையின்றி வாழ அவசியம் அறிவு அவசியமா வேணாமா அப்படின்னு. ஸோ அப்படி திட்டுறதுக்கும், அதாவது திட்டினா பிரச்சனை, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்கா தெரில. என்ன இவங்க இன்டலக்ட் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். ஐயா இனிமே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன இப்போ எப்படியும் அவர் சிரிக்க மாட்டாங்க, ஸோ தாராளமா பேசலாம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து, பிரச்சனையின்றி வாழ அறிவு அவசியமானதா ஆபத்தானதா அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து சுருக்கமாகவும், நீங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்றீங்க, உங்களுடைய பதில் என்ன, அந்த பதிலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு வெறும் ஒரு 15 நிமிடம் மட்டும் நம்ம வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி நான் ஒரு விளக்கம் கொடுக்கறேன், அப்புறம் நம்ம அதில் கேள்விகள் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க, அதிகபட்சம் 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். ஒவ்வொருத்தரும் அதிகபட்சம் 1 நிமிஷம் எடுத்துக்கங்க. உங்களுடைய பதில் என்ன, அந்த பதிலுக்கான காரணம் என்ன, அதை வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க என்று வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க உங்க பதில நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, குயிக்கா வாங்க, டைம் சேவ் சேவிங்க. பாஸ்கர், ஃபேஸ்புக் பாஸ்கர் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, பிரச்சனை என்ன, புறப்பிரச்சனையை வந்து நம்ம அறிவால செயல்பட்டாதான் தீர்க்க முடியாது. ஆனா அதே அகப்பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுல நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்லை. செஞ்சாலும் அங்க அறிவு கொண்டு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் ஒரு அது மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதனால நம்ம புற பிரச்சனைக்கு அறிவு சால்வ் பண்றதுக்கு அறிவு வேணும், அக பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அறிவு வேண்டியதுல அறிவு இருந்தா என்ன சிக்கலை தான் இருக்கா, அவ்வளவுதான். நன்றி. நன்றி பாஸ்கர், உங்களை நான் மீட் பண்றேன். வேற சுந்தரமூர்த்தி ஐயா பேச விரும்புறாங்க. அகத்துல வந்து அறிவை பயன்படுத்த கூடாது, வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனால அறிவை பயன்படுத்தினா வந்து இன்னும் மேலும் பிரச்சனையதான் வந்து அதிகமாகும். ஆனா புறத்துல வந்து நம்ம அறிவை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து சமுதாயத்தோட ஒன்றி வாழறதுனால அறிவு பயன்படுத்தி நல்லது எது கெட்டது எதுன்றது நம்ம செயலை சீரமைச்சாதான் நம்ம கரெக்டான ஒரு செயலை நம்ம செய்ய முடியும். சரிங்க, சரிங்க, நன்றிங்க. ஓகேங்க, வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கேள்வி கஷ்டமான கேள்வியா? எப்படி ராம்தாஸ் செய்யார் நீங்க சொல்லலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அறிவு அவசியமானதா ஆபத்தானதான்ற கேள்வி. இப்போ அகத்துல பொறுத்தவரைக்கும் அறிவு அவசியம் இல்லைதான். என்னதான் இருந்தாலும் நம்ம மனிதரா வாழறதுக்கு முக்கியமான விஷயமே அறிவு தான் அவசியம்.
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த புரிதலை கண்டுபிடிச்சு இந்த ஞானத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த அறிவை பயன்படுத்தி தான் நம்ம பகவத் ஐயா அவர்களே இந்த இந்த அறிவின் மூலியமா தான் இந்த ஞானத்தையே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா அவர் ஒரு ஒரு அவரு அவரே சொல்லுவாரு, ஒரு கணக்கு கணக்கு என்பது அதுக்கு விடை காண்றதுக்கு அறிவுபூர்வமான புரிதலை தான் புரிஞ்சால் மட்டும்தான், அறிவுபூர்வமான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த கணக்குக்கு விடை தருகிறோம். அதே போலதான் அங்க செயல் இல்லாம அறிவுபூர்வமான புரிதல் மூலியமா தான் அகத்திலையும் வேலை இல்லை என்பதை இந்த அறிவு தான் தீர்மானிக்குது. தீர்மானிச்சு அகத்துல வேலை இல்லை என்பதை உணர்ந்து இந்த ஞானத்தையும் இந்த விடுதலையும் பெறத்துக்கு பகவத் ஐயாவுக்கும் துணை இருந்து நமக்கும் வந்து இந்த விடுதலையை வந்து பிரவாகமா போறதுக்கு துணையா இருக்கிறது இந்த அறிவு தான். இந்த அறிவு மூலியமா தான் வந்து அங்க அகத்துல வேலை இல்லை என்பதையும் புரிஞ்சுக்கிறோம். இங்க புறத்துல வந்து பிரச்சனைகளை செய்ய எந்த உப்பேற்பட்ட பிரச்சனைகளாலும் சால்வ் பண்றதுக்கு தீர்வு கிடைக்குது ஐயா. இதுதான் ஐயா. ஓகே நன்றியா ராமதாஸ் ஐயா, மீட் பண்றான் ஐயா. வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கேள்வி கஷ்டம்னா கேள்வி கஷ்டம்னு கூட பதில் சொல்லிடலாம். மைதீன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அறிவுங்கிறது வந்து ஒரு சாவி மாதிரி, கதவுள்ள சாவி மாதிரி, நம்ம திறந்து போட்டா உள்ள இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். மீன் ஒரு டோர் மாதிரி வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையானதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அறிவை பயன்படுத்தி எல்லாமே பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம மனசை போராட்டத்துக்கு பயன்படுத்தாம மனசை எப்படி யூஸ் பண்ண போறோம், ஐ மீன் வெளி செயலுக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம், நம்மளுக்கு தகுந்தவாறு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா மனசை எதுவும் பண்ண முடியாது. மனசு வந்து அது இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு அது ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தேவைகளுக்கு புற செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அறிவு தான் ரொம்ப மெயின் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இருந்தாலும் இந்த மனசு மன போராட்டம் அதை மாத்திரம் நினைச்சா அது தோத்துருது, அங்க வந்து அது ஜெயிக்க முடியாது. அறிவால மனத்துக்கு சில பவர் இருக்க மாதிரி அறிவு சில பவர் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளி செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றி மைதீன். மைதீன் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க பேசும்போது ஃபேஸ்புக்ல உங்க போட்டோ வர்றதில்ல, ஓகே? அதை கொஞ்சம் நீங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல போட்டோ போட வேண்டியிருக்கும். உங்களுக்கு போட தெரியும், நீங்க போடுங்க, மீட் பண்றேன். மோகன் ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க? மறுநாள் காலையில பாத்துறது, நைட் மட்டும் கொஞ்சம் கலந்துக்க முடியல. சரி மறுபடியும் கண்டினியூ பண்ணிடலான்ட்டு இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது அகத்தில் வரக்கூடிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அறிவு தான். அந்த அறிவு அறிவு வச்சு புரிஞ்சுக்கிட்டு அகத்துக்கு வந்து அறிவு பயன்படாது, ஆனா புறத்துக்கு வந்து அறிவு பயன்படும், அறிவுதான் வேணும் அப்படிங்கறதையும் இந்த அறிவாலதான் நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோடு நம்ம லைஃப வந்து கொண்டு போகும்போது அது லகுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து. ஓகே ஓகே, நல்ல பதில், நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யார் பேச விரும்புறீங்களா? வாங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே.
கொரோனா அப்படியே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஜருகுமலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஐயா ஜருகுமலை பாருங்க பின்னாடி, இங்க ஜருகுமலை இங்க ஜருகுமலை. கூடிய வரையில் ஒரு முகாமே வச்சிடலாம் ஜருகுமலை. கண்டிப்பா சரிங்க. பதில் இல்லாதனால நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஐயா. நம்ம ரெகுலராகவே ஒரு 9:30 முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால முடிச்சிடலாங்க, நம்ம ஆரம்பிக்கலாம் ஐயா. இன்றைய நம்முடைய தலைப்பு வந்து பிரச்சனையின்றி வாழ அறிவு அவசியமானதா ஆபத்தானதா அப்படிங்கிறது. ஞானம் அப்படிங்கிறது அறிவு தான், விஸ்டம் நம்ம சொல்றோம். ஞானத்தை வந்து விஸ்டம்னு சொல்றோம். இது வந்து அறிவு தான். என்ன அறிவு அப்படின்னா, நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு. இப்ப வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனசை சரி பண்றதுக்கு அறிவு உதவாது, நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கறத அறிவை வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல இந்த அறிவு தான் புறத்துல எடுத்துட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்ம அறிவு தான். பொருளாதாரத்துல தொழில்நுட்பத்துல எல்லாத்துக்குமே நம்முடைய புறம்னு எடுத்துட்டாவே பகுத்தறிவு இல்லைன்னா வாழவே முடியாது. பகுத்தறிவு அப்படின்னாவே பிரித்து பார்க்கக்கூடிய, பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு. இது நல்லது இது கெட்டது, இது வந்து நல்ல உணவு இது மோசமான உணவு, இந்த செயல் நல்ல செயல் இந்த செயல் மோசமான செயல், இது இவர் இப்படிதான் அணுகணும், இந்த பொருளை இப்படிதான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான் நம்முடைய வளர்ச்சிக்கே காரணமா இருக்கு, புறத்துல வளர்ச்சிக்கே காரணமா இருக்கு. இந்த பகுத்தறிவு அகத்துக்கு போனாதான் பிரச்சனை ஆயிடுது. அகத்துல வந்து இது நல்ல உணர்வு இது கெட்ட உணர்வுன்னு கிடையாது. அகத்துல வந்து இந்த எண்ணம் தேவையான எண்ணம், இந்த எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கிறது இது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதிபலிப்பா தான் மனசுல இருக்கு. ஸோ அங்க வந்து பகுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க அறிவு சரணாகதி அடைகிறது தான் அங்க வேலையை. அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு அறிவு தான் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான வேலை. இப்ப என்ன ஒண்ணும் அறிவு அங்க தன்னை தான் தோத்து போய் ஒத்துக்கணும். தோற்று போங்கள் ஞானம் பெறுகிறது டெட்டில பாத்தோம். அது மாதிரி அறிவு உள்ள தோத்து போகணும். ஆனா அறிவு தோத்து போனாதான் கரெக்ட். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்கதான் உள்ள தோத்து போறதுக்கு லேட் ஆகுது. ரொம்ப அறிவு அதிகமா இருக்கும்போது நிறைய கருத்து உள்ள வச்சுட்டு இருக்கும்போது சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அவங்க சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு கிடைச்சாதான் நான் தோத்து போவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அதிகப்படியான அறிவு தான் உள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கு. எப்படியும் அவங்க என்ன எப்படியுமே ஜெயிக்க முடியாது. ஆனா ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் அவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, தோல்வியை தள்ளி போட வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தோல்வியை தள்ளி போடுறதுதான் அவங்க எல்லா பிரச்சனையும், எல்லா வகையான மனப்பிரச்சனைக்கு அதுதான் காரணம். அப்ப அறிவு உள்ள வந்து அதிகப்படியா இருக்கிறது தான் ஆபத்தானதா இருக்கு. அறிவு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டா அங்க முடிஞ்சிச்சு. அறிவுக்கு அந்த வேலை இல்லை. நம்மளுடைய வேலை எல்லாமே புறம் சார்ந்ததுதான். புறம் சார்ந்த வேலைக்கு அறிவு வேணும். எப்ப உள்ள அறிவு தோத்து போதோ அப்ப புறத்தில் இருக்கிற அறிவு வந்து ஒரு நல்ல அறிவா வேலை செய்யும். அகத்துல தோத்து போகும்போது இன்ப நாட்டம் இல்லாம இருக்கு. அப்பதான் வெளியே செய்யக்கூடிய செயல், அது எப்ப உள்ள நம்ம விடுதலை அடையிறோமோ அப்ப நம்முடைய செயல் எல்லாம் புனித செயலா மாறும். வெளியே செய்யக்கூடிய செயல் வந்து நல்ல செயலா மாறும். உள்ள இன்ப நாட்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே அறிவை நம்ம செயல்படுத்துறோம்னா அது அழிவை நோக்கிதான் நிறைய போயிட்டு இருக்கு. கத்தி வந்து பலத்தருக்கும் பயன்படுது, ஒருத்தர் குத்தமும் பயன்படுது. அது மாதிரி அறிவை வச்சுதான் பல அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க, ஆபத்தையும் விளைவிக்கிறாங்க. அப்ப வெளியே ஆக்கப்பூர்வமான செயலுக்கு அறிவு பயன்படும் அப்படின்னா உள்ள தோத்து போனாதான் வெளியே வந்து அது ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படும். இன்னும் சொல்லணும்னா உள்ள வந்து துறவுல இருக்கணும். என்ன துறவு? உள்ள பந்தம் இல்லாம எப்ப நம்ம வந்து துறவுல இருக்கிறோமோ, எது வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அங்க வந்து எப்ப நம்ம துறவுக்குறோமோ அப்பதான் வந்து வெளியே நம்ம வந்து எப்படி இருப்போம், உறவோட இருப்போம். நீங்க உலகத்திலேயே உறவோட இருந்தீங்கன்னாதான் நம்முடைய செயல் வந்து நல்ல செயலா இருக்கும். உலகத்துக்கே நம்ம உறவோட இருக்கிறது தான் நல்ல செயலுக்கான அடித்தளமா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப என்னன்னா, அறிவு அகத்தை பொறுத்தவரை ஆபத்தானது, புறத்தை பொறுத்தவரை அவசியமானது. எப்ப வந்து நம்ம உள்ள வந்து சரணாகதி அடையுதோ துறவு அடையுதோ அப்ப வெளியே நம்முடைய செயல் எல்லாமே அறிவுபூர்வமான செயல், ஒரு அன்பான செயலா மாறும். அன்புனா இணைதல் தான் அன்பு. அப்ப எப்படி மாறும் அப்படின்னா, கண்டிப்பாக
நம்ம உள்ள இன்ப நாட்டு எந்த எதுக்கும் முக்கியத்துவம் இல்லாம எப்ப உள்ள நம்ம சும்மா இருக்கிறோமோ நம்ம நம்முடைய கவனம் முழுசும் வெளிப்பக்கம் இருக்கோ அப்ப வந்து செயல்பக்கம் வரும்போது எது நியாயகரமோ அதான் செய்வோம், எது தேவையோ அதான் செய்வோம். அப்படிங்கும்போது இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவா இருக்கும். அப்ப பகுத்தறிவுக்கு வேலை வந்து புறம்தான், அகம் கிடையாது. அகத்தை பொறுத்தவரை தோல்வியை நம்ம ஒத்துக்கணும், அதான் தோத்து போயிடணும். அப்ப இருக்கிற அறிவு வந்து புறம் நோக்கி திரும்பிடும். இதுதான் நம்ம வந்து அடைய வேண்டியது. இதுக்குதான் நம்ம இந்த புரிதலே நம்ம வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. என்ன புரிதல்? அறிவை கொண்டு அகத்தை சீரமைக்க முடியாது, அறிவுக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கிற புரிதல் தான் மிக மிக முக்கியமான புரிதல். எப்படியும் இந்த அறிவு வந்து வேஷத்தை மாத்திட்டு போராடிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லைங்கிறதுனால சரி பண்ணிடலாமா அப்படின்னு அறிவு கேக்குது. நான் உள்ள சும்மா இருந்தாலும் என் மனசு சரியாயிடுமா அப்படின்னு அறிவு கேக்குது. இந்த அறிவு வந்து நமக்கு அங்க வேலையே இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு தன்னுடைய முயற்சிய 100% கைவிடும்போது மட்டும்தான் விடுதலை இயக்கங்கிறது தடையில்லாம இயங்குது. அப்ப வந்து உள்ள பொறுத்தவரை அறிவு ஆபத்தானதுதான், தேவையே இல்லாதது. அங்க வந்து அறிவே இருக்கக்கூடாது, அது எது வந்தாலும் ஓகே. வெளியே வந்து பகுத்தறிவோட செயல்படுறதுதான் வந்து வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கும் வசதியா இருக்கும். இதுதான் பதில். இது சார்ந்த உங்களுடைய நீங்க கேள்விகளை கேட்கலாம். அறிவு எப்படி தோத்து போறது, என்ன பண்ணணும், என்ன வகையான கேள்வியா இருந்தாலும் ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து சரியாக ஒரு 9:30 முடிக்கணும், 1 hour முடிக்கணும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கங்கிறதுனாலதான் நம்ம வந்து சுருக்கமாக முடிச்சிருக்கோம். உங்க கேள்வியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. மகேஸ்வரன் பதில் சொல்ல விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயோ வணக்கம் ஐயா. மனசு வந்து இன்ப நாட்டத்தை நோடி தேடி ஓடிட்டே இருக்கு. நமக்கு நல்லா புரியுது உங்க ஞான புரிதல்ல வந்து நம்ம உள்ள எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. நீங்க மியூட் ஆயிட்டீங்க. மகேஸ்வரன் நான் உங்களுக்கு அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. ஐயா இப்போ உள்ள வந்து மனசு வந்து இன்ப நாட்டத்தை தேடி ஓடிட்டே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினாலயோ இல்ல இயல்பாவே அதை தேடி ஓடுறதுனால. நம்ம உள்ள அறிவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. ஆனா வெளியில மட்டும் புறத்துக்கு மட்டும் நம்ம செயல்படுறோம். ஆனா நம்மளே அறியாம ஏதோ ஒரு கஷ்டம் உள்ள வரும்போது நம்ம அதை மாத்த முயற்சி பண்ணல. பட் சில நேரத்துல ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு மாதிரி மாத்தணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி வெளிப்படையா அறிவை வச்சு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு தோணுதுங்க ஐயா. அது கரெக்டுங்களா? இப்ப நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டை கேட்கலாம் அப்படின்னு தோணுது, அது கரெக்டுங்களா ஐயா? புறம் சார்ந்து இதெல்லாம் செய்யுங்க. பாட்டு கேட்டா உங்க ஃப்ரீயாவும் அப்படின்னா புறம் சார்ந்து முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லையே. பாட்டு கேட்கறது புறம் தானே, வெளியே கேட்கறது தானே. ஓகே ஓகேங்க, தவறுது இல்லையே. ஓகே ஓகே, அது அகத்துக்கு சேராது இல்லைங்களா ஐயா? அந்த பாட்டு கேட்கறது நீ பாட்டு கேட்கறது வந்து புறம் தானே அது. ஓகே ஓகே சரிங்க ஐயா. இருக்கு மனசு கொஞ்சம் ஒரு சில வருத்தத்துல கவலைகள் இருக்கு, சோ பாட்டு கேட்டா ரிலாக்ஸ் ஆகும், தாராளமா பாட்டு கேளுங்க. சரிங்க ஐயா, சரிங்க, நன்றி. நன்றி மகேஸ்வரன். ஐடி பர்சன், நீங்க ஃபேஸ்புக்ல பேசும்போது உங்க போட்டோவோ ஒண்ணுமே வரல. நான் போடுறேன். சின்ன வயசுல போட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி போட்டோ போடுங்க, அழகா இருக்கும் பாக்குறது. சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே நன்றி, நன்றி, மியூட் பண்ணிட்டேன் உங்களை. நெக்ஸ்ட் திருவிளையாடல்ல வந்து ஒரு கேள்வி, ஒரு படத்துல கேள்வி கேட்கற மாதிரி, இயற்கையிலே மனம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரியா அது தெரியல. ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல கரெக்டா என்ன சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னா போதுங்கிறதால்தான் நான் சுருக்கமா முடிச்சிட்டேன். வாங்க சுந்தரமூர்த்தி ஐயா பேச வந்துப்பீங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன் ஐயா, பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. அறிவு தோத்து போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் வந்து நம்ம ஒரு துன்பம் வருதுன்னா கூட அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுதுங்க ஐயா. நம்ம நேச்சர் எடுத்துங்க, மனசை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஆகும்போது துன்பம் வருது சகஜம் தானே ஐயா. இல்ல இப்போ நம்ம ஃபீவரே வருதுன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு, அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பார்க்கறது ரெண்டாவதுங்க, அதை ஏத்துக்கிற வந்துடணும், அதை நாங்கள் அறிவு தோத்து போகுதுன்றது. நீங்க ஒன்று ஃபீவர் வருதுன்னா ஆரம்பத்தில் என்னன்னா, நீங்க வந்து ஒரு உடல் ஒரு உபாதை இருக்கு, சரி பண்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க.
இது யோக சிகிச்சை வந்துருது. சரி, அதையுமே ரொம்ப அதிகமா போகும்போது அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பாக்கணும். அது கூட புறம் சார்ந்துதான் பாக்கணுமே தவிர, நம்ம அகத் அகங்கிறது நம்ம சொல்றது வந்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் தான் நம்ம சொல்றோம். அதாவது நம்ம அறிவை பயன்படுத்தி மனசை வந்து மாத்தக்கூடாது. மனதை மாத்தக்கூடாதுன்னு மீன்ஸ் வந்து கஷ்டம் வருது இல்லை ஏதாவது இது போது நம்மளால பண்ண முடியும் அது பண்ண முடியும் அப்படின்ற திங்கிங் இல்லாம அக்செப்ட் பண்ணின்னு அதை ஏத்துக்குதான் தோக்குறதுன்னு சொல்றோம் நம்ம. இதாவது வருத்தம் வருது வச்சுங்க, உதாரணத்துக்கு ஒரு வருத்தம் வருது, எனக்கு இந்த வருத்தமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா ஒரு முரண்பாடு. அங்க ஒரு புற சூழ்நிலையில ஒரு சூழ்நிலை வந்து வருத்தம் ஏற்படலாம், கவலை ஏற்படலாம், அது வந்து இயற்கையானது. இது நம்ம அங்க வந்து நம்ம எதையுமே மாத்த முடியாது, எந்த உணர்வையுமே நம்ம வந்து மாத்த முடியாது, நாம கொண்டுள்ளது அதுவா தான் வருது. கண்டிப்பா அதுவா வருதெல்லாம் நம்ம அகம்னு சொல்றோம், நமக்கு அங்க வேலை இல்லை, அது சம்பந்தமா புறத்துல வேலை இருக்கான்னு பாக்குறோம். அந்த வேலையை செய்யலாமே தவிர, நீங்க எப்ப நீங்க வந்து வருத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறத வருத்தமாவே தான் இருப்போம் நம்ம. சரி, நன்றி, ஆரம்பிச்சிடறோம். நன்றி. வேற யாரும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? யாரும் பதில் சொல்லலன்னா நான் இன்னொரு கேள்வி எல்லாத்துக்கும் கேட்கலான்னு வச்சிருக்கேன். இப்ப நீங்க அவருக்கு கேள்வி கேக்குறீங்களா இல்ல அவர் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்? சேலஞ்ச் இப்படியே பாருங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சப்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டதுனாலதான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமேனு கேக்குறேன். இப்ப நாம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், விடுதலையே அடைஞ்சிட்டோம். இப்ப நம்ம ஒரு நமக்கு ஒரு கோபம் வருது. இப்ப புரிஞ்சுக்காதவங்க கோபத்தை வந்து அடக்குறாங்க, காட்ட முடியாத இடத்துல என்ன பண்றாங்கன்னா கோபத்தை அடக்குறாங்க. அப்ப என்ன கேள்வி, அவங்க என்னன்னா கோபத்தை அடக்குறதுக்கும் நீங்க சொல்ற விடுபட்டு இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிய சப்ரஸ் பண்றதுக்கும் நம்ம லிபரேட்டடா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு கேக்குறாரு. இன்னைக்கு எத்தனையோ இப்ப நாட்கள் நம்ம வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம், எவ்வளவு புரிதல் அடைஞ்சிருக்கிறோம், இதுக்கு யாராவது பதில் சொல்றீங்களா? சப்ரஸ் பண்றதுக்கும் லிபரேஷன்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்குமே கோபம் ஏற்படுது, ரெண்டு பேரும் வெளிப்படுத்தல, ஆனா இவர் என்ன பண்றீங்க, இவர் என்ன பண்றீங்க? ஒருவர் அஞ்ஞானி, ஒருவர் ஞானி, ரெண்டு பேருக்குமே கோபம் வந்திருக்குது, வெளிப்படுத்த முடியாத இடம். அவன் மேல் அதிகாரிகிட்டே கோபம் வருதுன்னு வச்சுக்கல, வெளிப்படுத்த முடியாத இடம், ரெண்டு பேரும் வெளிப்படுத்தல, ஆனா இவர் அஞ்ஞானி, இவர் ஞானி, ரெண்டு பேரும் இவர் என்ன பண்றீங்க, அவர் என்ன பண்ணிருக்கார்? ஏன் இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்ரஸுக்கும் லிபரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சிடும். அடக்குதல் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, இதான் கேள்வியே. பிரபாதம், இந்த சத்சங்கலை வந்து ஒரு விசேஷம் என்னன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பேசுறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு, எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும், நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரே சைட்ல கேட்காம மியூச்சுவல் டிஸ்கஷனுங்கிறது இந்த சத்சங்கலை இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பு. மைதீன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய அனுபவத்துல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் எல்லாத்தையுமே கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேன், கோபத்தை அடக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி அடக்கும் போது என்னன்னா, அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ அந்த மாதிரி நீடித்து இருக்கும். அந்த கோப உணர்வு வந்து நீடி, அந்த வெறுப்புணர்வு இதெல்லாம் வந்து என்னை விட்டு போகவே போகாது, அப்படியே இருக்கும். ஆனால் நான் எதையுமே வெளியே காட்ட மாட்டேன், என் மனசோட வந்து நான் போராடிக்கிட்டு இருப்பேன். அது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, கோபம் வந்துட்டு அப்படியே போயிடுது. இதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன் சார். இப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு கோபம் வரும், அறாமல் இருக்காது, வரும். ஆனால் அந்த சமயத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க தோணும். தவிர்த்திட்டு அதை அடக்கணும், அதை வெளிக்காட்டணும், அந்த மாதிரி என்ன வரல? எப்படி இந்த கோபம் ஏன் வந்தது, இதை எப்படி நம்ம செயல சரி பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு வெளிநோக்கு பார்வை எனக்கு கிடைச்ச மாதிரி தோணுது. இது கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல புரிஞ்சிருக்கு. அது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து அடக்கி இருந்தீங்க, இப்ப நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் வருது போகுது, நீங்க என்ன பண்றீங்க? அது
நான் அதை வந்து கண்டுக்கல, அவ்வளவுதான். எது வந்தாலும் வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். உணர்வு வகையில வந்து கோபம் எது வந்தாலும் வரட்டும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது இயற்கையா விட்டுறணும். செயல்ல என்ன பண்ணணும் அப்படிதான் யோசனை போய்கிட்டு இருக்கு. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா செயலை நோக்கி திரும்பிடுச்சு. உணர்வு இதுக்கு முன்னாடி உணர்வு நோக்கி திரும்பிச்சு, இது அப்படியே மாறிடுச்சு. இப்ப செயல் தான் நம்மளுக்கு பிரதானமா இருக்குது. உணர்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது வந்தா வந்துட்டு போடணும் அப்படின்னு ஒரு ஃப்ரீடமா என்ன ஃப்ளோ ஃப்ளோவா விட முடியுது சார். வெரி குட், வெரி குட். நீங்க ஓகே, ரொம்ப நல்ல பதில் சொல்லிருக்கீங்க. இதுமே வேற ஒருத்தவங்களும் சொன்னீங்கன்னா, மத்தவங்களும் அவங்க பார்வையில எப்படி பாக்குறீங்கிறத சொன்னீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மைதீன், நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி. சிதம்பர நாயகன், பிரேம், அன்மீட் பண்ணிருக்கேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங் சொல்லுங்க. எஸ் சார், நல்ல க்வெஸ்சன் இது. ஆக்சுவலா இப்போ நான் அந்த அதான் அந்நியானியா இருந்தேன் அப்படின்னா அந்த கோவத்தை வந்து மத்தவங்க மேல காமிப்பேன். சரி, ஏன்னா அந்த கோவம் எனக்குள்ளாரே இருக்கும்போது நான் அதை யார்ட்டே காமிச்சாகணும், இல்லைன்னா அது எனக்கே இந்த ஃபுல்லா டென்ஷனா இருக்கும். நீங்க காமிக்க முடியாத இடம் அதான் சார். இல்ல இல்ல, இப்ப அவங்கள்ட்ட காமிக்க முடியாது, அதை எடுத்து வந்து வீட்டுல வேற யார்த்தவங்கள்ட்ட காமிக்கிறது, யார் நம்மளோட சின்னவங்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட காமிக்கிறது. காமிக்க முடியல அப்படின்னா அவங்களோட நேச்சர் அதான், அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்கன்றப்ப என்ன நான் பிளெக்சிபிள் பண்ணிக்கிறேன். இவங்கள்ட்ட இனிமேட் இப்படிதான் இருக்கும், இவங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம இனிமேட்டு எப்பயுமே இவங்களோட நேச்சர் இதான்றதை நம்ம ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கும் போது நம்மளுக்கு லைஃப் லாங் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கோவம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிக்ஸ் ஆயிடும். சரி, இவங்க இப்படிதான் நம்ம கோவப்பட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு நம்ம மட்டும் நியூட்ரலா போயிடுவோம். அவ்வளவுதான். கோவம் வருது. எஸ் அவர் மேலதிகாரியா இருக்கிறாரு. எஸ் அவர் மேலதிகாரியா இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட காட்ட முடியாது. எஸ் என்ன பண்ணுவீங்க அவரை பத்தி? இவர் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு சப்ரஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், நான் சப்ரஸ் பண்ண மாட்டேன். அவரோட நேச்சர் வந்து இதுதான். அந்த எனக்கு கோவம் வந்துருச்சு, இப்போ அவர் பண்றது தப்புதான், இருந்தாலும் ஓகே அவரை நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதை அப்படியே லிபரலா விட்டுற வேண்டியதுதான் சார். நம்ம அதனால நம்ம இந்த கோவத்தை வந்து அந்நியானியா இருந்தா அந்த கோவத்தை வந்து மத்தவங்க மேல காமிப்பேன், ஞானியா இருக்கிறதுனால அந்த கோவத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இதான் ரியாலிட்டி அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு விட்டுறேன் சார். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்க பதில் கொடுங்க. ஓகே, நன்றி பிரேம், உங்களை நான் மீட் பண்றேன். ஐயா ஜே ஜே, வாங்க. ஜேவிஸ் ஜெரால்ட் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நமக்கு சில உணர்வுகள் வருது இல்லையா, வரும்போது திடீர்னு ஒரு அறிவார்ந்த விளக்கம் கொடுக்குறோம். உதாரணமா நம்ம ஆபீஸ்க்கு போறோம், பாஸ் வந்து ஒரு மாதிரி நம்மகிட்ட பிஹேவ் பண்ணிடுறாரு, உடனே ஓஹோ இன்னைக்கு வீட்டுல அவருக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு மனம் அறிவார்ந்த விளக்கம் கொடுத்து அந்த துயரத்தை வந்து மாத்தி விடுது. இது அல்லது அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப திடீர்னு பேசிடுறாரு, அல்லது ஒரு மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்றாரு, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவர் வந்து நார்மலா பேசின உடனே நமக்கு அந்த துயரம் போயிருது. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ விடுறது மாதிரி எனக்கு தெரியல. இந்த அறிவார்ந்த விளக்கம் வந்து அப்ப போய் இன்னும் புரித தெளிவா புரிஞ்சுக்கணுமா? இப்ப உதயது வந்து அவர் வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் அப்படி பேசுறாரு இப்படின்னு நாம நமக்குள்ள ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த கோபத்தை வந்து சப்ரஸ் பண்ணிடுறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவர் நம்ம அவர் கோபமா பேசி அவரு தப்பா இருந்துட்டு சமாதானத்துக்கு அவர் வந்துட்டார். சோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ப்ராப்ளம். அதனால நம்ம நமக்கு ஏற்பட கோபம் வந்து தெரிஞ்சிருச்சு. சோ நான் என் கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு கோபம் வந்துருச்சு அப்படி நம்ம அதிகாரியா இருக்கிறாரு, ஆனா காட்ட முடியல, காட்ட முடியாத சூழ்நிலை. அஞ்ஞானியும் காட்ட மாட்டேங்கிறாரு, ஞானியும் காட்ட மாட்டேங்கிறாரு, ரெண்டு பேரும் ஒரே செயல்தான் வெளியே செய்யறாங்க. அப்படின்னா ஒருத்தர் இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருங்கிறது நம்மளுடைய கேள்வி. நீங்க சொன்னது நார்மல் மேன் வந்து ஒரு சமாதானப்படுத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பட் இது வந்து லிபரேஷன் இல்ல. இப்ப நான் இதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். இன்னும் யாராவது அடுத்து எதாவது பேசுவாங்க, மறுத்து நம்ம இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு தோணுது எனக்கு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன பேசுறாருன்னு பாக்கலாம். ஐயா ராமதாஸ் சையா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. குறையும் அவர் இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு எந்த சிச்சுவேஷன்ல அப்படி பேசினாலும் அந்த குறைய நமக்கு நாமே மன்னிக்கும் போது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவரு புரிய அவருக்கு புரியல, அறியாமையில அத பேசி பேசுறாரு, புரியும் போது அவரே மாறிடுவாரு அப்படின்ற பக்குவத்துல அதை ஏத்துக்கலாங்க ஐயா. பக்குவத்துல ஏத்துக்கலாங்கிறீங்க, ஏத்துக்காம கோவம் வருது, கோவம் நம்மளை கேட்டா வருது, அதுவா வந்துருச்சு. அப்ப கோவம் வர்றத வந்து அந்த நம்மளுக்கு நம்ம அந்த புரிதல் புரிஞ்சதுனால அந்த கோவத்தை பிரஸ் பண்ணாம அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வந்துட்டு இல்லையா. சரி சரி ஓகேங்க ஓகேங்க ஓகே நன்றி. ஒரு பதில் சொன்னோட நாம இந்த இதை பத்தி நாம பேசலாம். ஓகே ராமதாஸ், உங்களை நான் மீட் பண்றேன். மகேஸ்வரன், மகேஸ்வரன் அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. ஐயோ வணக்கங்க ஐயா. நம்மள மீறி கோபம் வரும்போது அந்த கோப உணர்வுக்கு வந்து கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. நம்மள மீறி அந்த கோபம் வரும்போது அந்த ஐயா நம்மள மீறி அந்த கோபம் வரும்போது அந்த உணர்வு அந்த உணர்வு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வெளியில வந்து கொஞ்சம் பொறுமையா அந்த பாஸ் விட்டு அந்த பாஸ் பண்ணுவோம். அந்த கொஞ்ச நேரம் அந்த அந்த உணர்வு அந்த நம்மள விட்டு போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம். அப்படி புரியுற சூழ்நிலை இல்லைன்னா புரியுற சூழ்நிலை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட அதை வந்து இன்னொரு டைம்ல நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இருக்குங்கய்யா. கரெக்டான ஒரு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த உணர்வு வந்து நம்ம நமக்கு கடந்து போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கய்யா. அதுதான் எனக்கு புரிஞ்சது. நன்றி மகேஸ்வரன், மீட் பண்ணிருக்கேன் உங்களை. சுந்தரமூர்த்தி ஐயா, உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க. அஞ்சானிக்கு கோபம் வருது. அப்போ அஞ்சானிக்கு கோபம் வரும்போது அது வெளிப்படுத்த முடியலன்னா வந்து அத சான்ஸ் கிடைக்கல, வஞ்சமா வஞ்சமா வச்சுப்பாங்க, வஞ்சமா மாறிடும். அப்புறம் எப்ப சான்ஸ் கிடைக்குமோ அதை வெயிட் பண்ணி அவர் வந்து பழிவாங்க ஆரம்பிப்பார். ஞானிக்கு கோவம் வந்து கோவம் வருது, வெளிப்பட வாய்ப்பு கிடைக்கலாம் கூட கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு எவ்வளவு டைமிங்லயும் அவங்க பொறுத்தது. தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா மாத்த போறது இல்ல. அப்ப தாட்டை திங்கிங்கா நம்ம மாத்தாதனால அந்த அவங்க மேல நம்ம அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தாத நம்ம இது பண்ணிப்போம். நன்றி சுந்தரமூர்த்தி. சங்கரநாராயண், உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா, இருவருக்கும் வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ஆக்சுவலா இந்த கோபம்ன்ற கான்செப்ட் எடுத்து பாக்குறப்ப என்ன வந்து சில நேரங்கள்ல நமக்கு அதுக்கு முந்தின சில பதிவுகள் எல்லாம் நம்ம கிட்ட ஏற்பட்டிருக்குங்க ஐயா. கோபத்தால நம்ம வந்து சில நேரங்கள்ல பல நேரங்கள் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த பாதிப்பு வந்து திருப்பி வரக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்மள தடுக்குது. அது நீங்க இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்த பிறகு கூட நம்ம கோவப்பட்டா இதனால வந்து விளைவுகள் வந்து அதிகமா தான் இருக்குது. கோவத்தோட வந்து நஷ்டத்தோட தான் அமர்றான் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு மனசுல பதிஞ்சதாலையும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கோபம் வர்றப்போ ஒரு அவேர்னஸ் வந்துடுதுங்க. அந்த விழிப்புணர்வு இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம்னா அது ஒரு கான்செப்ட் அடிக்கடி என்ன பொறுத்தவரை நான் கோபம் வர்றப்போ யாருக்காவது கோபம் வந்தா இதை நினைச்சுக்கோங்க ஐயா. ஒருத்தர் தீவிட்டு எரியுதுன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு நம்மளும் வந்து ஆப்போசிட்டா பேசினா நம்ம பெட்ரோல் அது மேல ஊத்துற மாதிரி இன்னும் அதிகமா வர மாதிரி கான்செப்டா சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்றதுன்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய வேண்டியது வந்து தண்ணி தான் ஊத்தணும். அப்ப அமைதியா இருந்தாதான் பெட்டரு அப்படின்ற கான்செப்ட் நான் எப்பவுமே மனசுல வச்சுக்கிறது. அமைதியா இருக்கிறதுக்காக நம்ம என்ன கோபத்தை என்ன பண்றோம்
அந்த கோவம் வந்து வந்து இட்ஸ் நேச்சுரல். இப்போ இங்கே இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே கில்ட்டினஸ் இருக்கும், அதை அவர் தான் அறியாமல் இருக்கார் நம்மளுக்கும் கோவம் வருது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னே அந்த கில்ட்டிலாம் இருக்குங்க ஐயா. இப்போ வந்து இயல்பானது தான், நம்ம நம்ம ஒன்றும் கோவப்படாமல் இருக்க முடியாது அப்படின்றதால இது வந்து நேச்சுரல், இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறோங்க ஐயா. வேற எதுவும் நன்றிங்க. நன்றி, அவளை மீட் பண்ணியிருக்கேன். பாஸ்கர் அன்மியூட் பண்ணிருக்கேன், பாஸ்கர் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. அதிகாரி நம்ம மேல கோவப்பட்டு கத்தும் போது நம்ம அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது, அதனால நம்ம மேலேயே தான் நமக்கு அந்த கோப உணர்வு வந்து நம்ம மேலேயே திரும்பி ஒரு வெறுப்பு உணர்வா ஆயிடும். ஆனா ஞானியானவர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஏற்பட்ட உணர்வு கடந்து போயிடுச்சு, அந்த உணர்வு, அந்த உணர்வு நம்ம எதுவும் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்ற அவரு அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கினு ஏத்துக்கினு தன்னோட முரண்படாம விட்டுருவார். அதுதான் கோபத்தை அதாவது விடுதல். இவர் வந்து அடக்கி வைக்கிறதும் ஒண்ணுதான், காட்டுறதும் ஒண்ணுதான், அது ஒரே ஒரே உணர்வா தான், ஒரே இதுவா தான் மீனிங் ஆகும். இது வந்து விடுதல்ன்றது இது குறித்து நம்ம எதுவும் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவரு கம்முன்னு இருப்பாரு. அதுதான் ஞானி. ஓகே ஓகேங்க, சரிங்க, நம்ம நம்ம பதில் கூறுவோம். நன்றி பாஸ்கர். பாஸ்கர் நீங்க ஃபேஸ்புக்ல உங்க ஃபேஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கங்க. டெய்லி ஃபேஸ்புக்ல வர்றீங்க பட் இப்போ வரல நீங்க, கொஞ்சம் யூஆர் எக்ஸ்பர்ட் கொஞ்சம் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு, சிங்கப்பூர் ஃபிளைட் லேட்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கேள்வி வந்து இப்ப நீ ரொம்ப நேரம் ஆச்சு அதனால ஷார்ட்டா முடிச்சிடறேன். இந்த கேள்வி வந்து சேலஞ்சிங்கான க்வெஸ்சன் சார். இந்த கேள்வியை நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், இருந்தாலும் இப்ப நான் பதில் சொல்ற இதுல இருக்கனால அந்த அந்த மூமெண்ட்ல இருக்கனால என்னன்னா, இந்த அதிகாரின்றப்ப நம்மளால அந்த சூழ்நிலைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றனால வேற வழியே இல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் சார். வேற வழியே இல்லைன்னு ஏத்துக்கிட்டு போனோம், அப்புறம் அதோட தாட் வந்து ரிப்பீட்டேஷன் கண்டிப்பா வரும். அத திங்கிங் ஆக்காம நம்ம அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போயிட்டு மேனேஜ் பண்ணணும் சார். இதுதான் நம்மளுடைய இது சார். அதுக்கப்புறம் மத்த இதோட இது இது சம்பந்த சந்தேகம் அப்புறமா கேக்குறேன் சார். பதில் கொடுத்துறேன் இதுக்கு. அதாவது அஞ்சானி என்ன பண்றாரு, ஞானி என்ன பண்றாருங்கிற பதில் நான் கொடுத்துறேன். இதுக்கப்புறம் இது சம்பந்தமான சந்தேகமே நீங்க கேட்கலாம். என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப ஒரு இடத்துல கோபம் வருது நமக்கு, அந்த கோபத்தை காட்டணும், காட்டினாதான் பரவாயில்லன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நமக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நம்ம அவங்கள கண்டிச்சா மட்டும்தான் அவங்க திரும்புவாங்க, சரியான செய்வாங்க. ஏன்னா அவங்க நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ணக்கூடிய செயல் வந்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்திடுதுன்னா நாம என்ன பண்ணுவோம்னா அந்த கோபத்தை அடாப்ட் பண்ணி அவங்கள வந்து ஏற்பாடு பண்ற ஒரு கண்டிப்பு கண்டிஷன் நம்ம போடுறோம். நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அந்த கோபத்தை செயல்படுத்துறதுன்னு ஒரு வழி இருக்கு. இது வந்து காட்டக்கூடிய இடத்துல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி, கண்ணாடி பார்த்து மேக்கப் போடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசோட அந்த கோபம் தான் நம்ம கண்ணாடியில் தெரிய பிம்பம். அப்ப அந்த கோபத்தை பயன்படுத்தி தான் வெளியே நம்ம செயல்படுறோம், அவரை வந்து கண்டிக்கிறோம், அவர் பண்ண தப்பு நமக்கு தெரியுது, அதனால கோபங்கிற உணர்வு வருது. அந்த உணர்வையே அடாப்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அவரை கண்டிக்கிறோம். இது எப்படின்னா கண்ணாடியில பிம்பம் நமக்கு தெரியுது, அந்த பிம்பத்தை பார்த்து நம்முடைய முகத்தை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம், ஏதோ ஒரு மேக்கப் பண்றோம். இது வந்து இதுக்கு உதாரணமா வச்சுக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த போட்டோ இருக்கான்னு பாருங்க, ஒரு மேக்கப் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். போட்டோ எதுல அனுப்பிருக்கீங்க? மெயில்ல உங்களுக்கு, ஜிமெயில் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப ஜிமெயில் உங்களுடைய மெயில் இருக்கு இல்லைங்க? நீங்க வாட்ஸ்அப்ல போட முடியுமா? அத பாசிபிள் வாட்ஸ்அப்ல
வாட்ஸ்அப்ல நான் லேட் ஆகுது வாட்ஸ்அப்ல. சரி பரவாயில்லைங்க, லேட் ஆகுதா? அனுப்பிச்சிட்டீங்களா? வாட்ஸ்அப்ல கூட அனுப்புறீங்க, அதான் வந்துருச்சு. வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, அனுப்பிச்சிட்டோம். கொஞ்சம் பாருங்க வாட்ஸ்அப்ல. வந்துகிட்டு இருக்கேன், நல்ல போட்டோவா இருக்கேன். சோ பார்க்கக்கூடிய காமிக்கக்கூடிய போட்டோ தான். என்னன்னா, நமக்கு ஏற்பட்ட உணர்வை புறத்துக்கு பயன்படுத்திக்கிறது எப்படின்னா, மனம் அப்படிங்கறதே கண்ணாடி தான். நம்ம சொன்னோம், நம்ம மனதில் பிரதிபலிக்கக்கூடியதுதான் பிம்பம். நம்ம எல்லா உணர்வுகளும் எண்ணங்களும் அது என்ன பண்றோம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்ப கண்ணாடியை பார்த்து இந்த பொண்ணு வந்து மேக்கப் பண்றது வந்து என்னன்னா, கண்ணாடியை நம்ம உணர்வை பயன்படுத்தி வெளியே செயல்படுத்துற மாதிரி இது வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம தேவை அங்க பயன்படுத்துறது, கோபத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்தது, நம்ம வந்து ஒரு அஞ்ஞானி என்ன பண்ணுவாருன்னு சொல்ல பார்த்தீங்களா? ஆமா, அதுக்கு இன்னொரு போட்டோவா? ஆமா, அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வந்து அவர் அதோட பந்தப்படுறாரு. நம்ம சொல்ல பார்த்தீங்களா, பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப அறிவு என்ன பண்ணுது, அது சொந்தமானதா நினைச்சு தான் நினைச்சு அதை வந்து அப்புறப்படுத்த போராடுது. கோபத்தை நம்மளால காட்ட முடியாது, ஆனா கோபம் வந்துருச்சு, காட்டக்கூடாது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தனக்கு சொந்தமான அந்த கோபத்தை வந்ததை வெளிப்படுத்த கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான முரண்பாடு. அங்க வந்து ஒரு ஃபைட் ஆகுது, நம்ம தன்னுடைய நிலையோடையே நம்ம வந்து என்ன பண்றோம்னா சண்டை போடுறோம். கண்டிப்பாக இதுல வெற்றிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா முயற்சி தொடர்ந்துட்டே இருக்கு. அறிவினுடைய முயற்சி இங்க தொடர்ந்துட்டே இருக்கு. நிலநிலைத்து நமக்கு நிலநிலைத்து சண்டை போடக்கூடிய சண்டை என்னைக்குதான் முடியும் நமக்கு? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம் சப்ரஸ் ஆகிறது இங்கதான் ஆகுது. இதுதான் வந்து எந்த உணர்ச்சி சப்ரஸ் ஆகுதோ அத உடல்ல நோயே உண்டாக்குது. எல்லா வகையான நம்முடைய நோய்களுக்குமே மிக முக்கியமான விஷயம் நம்முடைய உணர்ச்சிகளை சப்ரஸ் பண்றதுதான், அடக்குதல் தான். இந்த வகையில நம்ம இந்த இது தீர்வு கிடைக்காது, இது எங்கேயும் ஒண்ணு போய் வெடிக்கும். இங்க அடக்கிறது வீட்டுக்கு போய் கோவப்படலாம், இல்ல நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட கோவப்படலாம். நம்ம உடலையும் கெடுத்து புறத்துல உறவையும் கெடுக்கக்கூடியது இந்த கோபம். இது வந்து இந்த புரிதலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நம்முடைய செயல். அடுத்தது, இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்முடைய உணர்வு என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நாம் அதை கொண்டு வரல, நமக்கு சொந்தமானது அல்ல. அதுதான் புரிதல். ஏ, இதுக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம இயல்பு நேச்சுரலாக வெளிப்படுது. எப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னா ஆகுதுன்னா, நம்முடைய அனுபவம் வந்து கோபப்படுவோம்னா நமக்கு மாறிடுது இந்த நான்கிறது. ஆனா இந்த கோபப்படுபவனுக்கு கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அங்க வேலை இல்லை, இது இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுது, அங்க வந்து அங்கதான் நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்மளுதே இல்லை அது, இங்க தேவையில்லை அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, நம்ம வந்து அது இருக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம். அது போனவர்களும் வெயிட் பண்றவர்கள்லாம் கூட கிடையாது. இங்கதான் அந்த நானுக்கும் அந்த செயல்படக்கூடிய அறிவுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் ஒரு கேப், பின்னாடி கண்ணாடி இருக்குது, அது கண்டுக்கவே இல்லை அவங்க. அது அப்புறப்படுத்தவும் போனால அது இருக்கட்டும்னு முயற்சி பண்ணவும் இல்லை, அது 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 தனியா இருக்குது.
இதுதான் நடக்குது நமக்கு. எங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒரு நிதானம் என்பதுதான் இந்த கேப்னு நம்ம சொல்றோம். உணர்வுக்கும் அந்த உணர்வு அடாப்ட் பண்ணலாமா வேணாமா இருக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கு, அததான் நிதானம்னு சொல்றோம். அந்த நிதானம் தான் விடுதலையில் கிடைக்கக்கூடிய இந்த நிதானம் தான். நிதானம் என்பது அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி இல்லை, இருந்தா இருந்துட்டு போட்டுங்கிற ஒரு விடுதலை. அந்த விடுதலை இயக்கம் தான் நிதானத்தை நம்ம கொடுக்குது. சோ இப்படி பண்ணும்போது அது வந்து நம்மளை வந்து அதோட அடாப்ட் இல்லை, நம்ம பந்தப்படல. சொன்ன துறவு நிலையில நம்ம இருக்கிறோம் உள்ள பொறுத்தவரலாம். இதுல நம்ம இதுதான் நம்ம வந்து செயல்படுத்தலாம, செயல்படுத்துறதும் பொருத்தாத மட்டும் நம்ம கையில் இருக்க தவிர அக நம்ம கட்டுப்பாடு இல்ல, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த புரிதல் தான் வந்து இந்த விடுதலையை கொடுக்குது, நிதானத்தை கொடுக்குது. இத நம்ம சப்ரஸுக்கும் லிபரேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். சப்ரஸ் என்னன்னா நம்ம கன்னடையர் சண்டை போறது சமம், விடுதலைங்கிறது அது கண்டுக்காத கண்டுக்காததுக்கு சமமானது. கண்டுக்கல நம்ம கண்டுக்காததுங்கிறது டோட்டலா வேற, கண்டுக்கிட்டு போராடுறதுங்கிறது டோட்டலா வேற. ரெண்டுக்குமே 100% வித்தியாசம் இருக்கு. வெளியே பாக்குறது ரெண்டு ஒரே நிகழ்வா தெரியும். அஞ்ஞானியும் கோபத்தை காட்டல, ஞானியும் கோபத்தை காட்டல. ஆனா அஞ்ஞானிக்கு உள்ளார மிகப்பெரிய ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்குது. கண்ணாடி பார்த்து சண்டை போடுற மாதிரி, தன் நிலவை பார்த்து சண்டை போடுற மாதிரி உள்ள ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஞானிக்கு அங்க அதை கண்டுக்கவே இல்லை வருது. இதுதான் அது வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசங்கிறது இதுதான். இது உள்ள வந்து இவர் அறிவை பயன்படுத்த, இவர் அறிவை பயன்படுத்தி சண்டை போட்டு இருக்காரு. எனக்கு எப்படி வரலாம் உள்ள ஒரு தர்ம நியாயத்தை பாக்குற, நான் வந்து எவ்வளவு நாள் தியானம் பண்ணியிருக்கேன் எனக்கு உள்ள கோபம் வரலாமா அப்படின்னு இவரு அறிவு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இங்க வந்து உள்ள வந்து அறிவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது என்ன வேணா இருந்து போட்டு ஒரு விடுதலையில அங்க இருக்கு, விடுபட்ட நிலையில் இருக்கு. இதுதான் 100% இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். இது சார்ந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். Facebookல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கேட்பது புறமா அப்படின்னு. கேட்பது புறமா, கேட்பது புறம் தானே, கேட்பது எல்லாமே அறிவு தானே, அறிவு தானே கேள்வி கேக்குது. கேள்வியே எங்கிருந்து பிறக்குது, அறிவில் இருந்து தானே பிறக்குது. ஐயா ஜெரால்ட் ஐயா பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க பேசும்போது இடையில வந்து இந்த உடல் நோய்களை பத்தி பேசுனீங்க. ஆமாங்க. அந்த உடல் நோய் வந்து சிலருக்கு வந்து இயல்பிலே வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோபம் இந்த மாதிரி அல்லது வருத்தம் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் உள்ள இருக்கும். இது அந்த உள்ள இருக்கிற வருத்தம் வந்து சில நேரங்கள்ல வெளிப்படும், சில நேரங்கள்ல வெளிப்படாது. அது நம்ம எப்ப வெளிப்படும் சொல்ல முடியாது. அந்த உள்ள இருக்கிற கோபம், இப்ப என்னைய உங்களே எடுத்துக்கோமே, நீங்க வந்து நல்லா ஒரு இளமை பருவத்தில் நல்லா வளர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகமான உங்க இயல்பு வந்து இயற்கையாகவே கொஞ்சம் இது மகிழ்ச்சியான ஒரு இயல்பா இருக்கும். ஆனா ஒருத்தர் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்றாரு அல்லது கொஞ்சம் அந்த மாதிரி வளர்ற ஒருத்தருக்கு வந்து அவருடைய இயல்பு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இந்த அடிக்கடி கோபம் வரலாம், மன வருத்தங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், இதெல்லாம் இப்படி அகத்துல இருக்கிற கவலைகள் வந்து உடலை பாதிக்குமா அல்லது வெளியே வந்து அதை போராட்டமா நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் அது உடலை பாதிக்குமா? ஓகேங்க, ஓகேங்க, நல்ல கேள்வி. அது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இயல்பு இருக்குங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பு தான் நம்ம வந்து கர்மானு கூட ஒரு ஆங்கிள் சொல்றோம், நம்முடைய சித்தம் இயல்பு வந்து வெளிப்படுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பு வந்து நம்ம இயல்பு நம்ம வெளிப்படுறது நம்ம அதோட சண்டை போறாம இருந்தா மட்டும் போதும், அது தாட்டா தான் வருது. தாட்டா வரக்கூடிய எந்த உணர்வுமே உடலை பாதிக்கிறதே கிடையாது. எப்ப திங்கிங்கா மாறுதோ அப்பதான் வந்து உடலை பாதிக்கிற அளவுக்கு உணர்ச்சியா மாறு, உணர்வு வந்து உணர்ச்சியா மாறக்கூடியது வந்து திங்கிங்கா மாறும்போது தான். வெறும் தாட்டம் இருக்கும்போது அது ரொம்ப வந்து பவர்லெஸ், திங்கிங்கா மாறும்போது மட்டும்தான் அது பவர்ஃபுல்லா மாறுது. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லா உணர்வுகளுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அது தாட்டா வருதுன்னு வச்சிங்களேன், நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கும் போதே அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாது. அதாவது சண்டை போடும்போது மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகுது, நீடிக்குது, உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கிற அளவுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துடுது. ஸோ நம்ம வந்து நம்ம எந்த இயல்பையுமே மாற்ற முயற்சி பண்ணாம எது இருக்குதோ இருக்கட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்போ நம்ம விடுதலை இருக்கிறோமோ
அப்ப இயல்பே தனித்தானே மாறிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இயல்புங்கிறது தனித்தானே மாத்திட்டு இருக்கு. இயற்கையாகவே இயல்பு வந்து நல்ல விதமா மாறிட்டு இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போதுதான் அந்த மாற்றங்களில் தடங்கள் ஏற்படுது, தடை ஏற்படுது. எப்ப நீங்க அதோட நம்ம சண்டை போடுறதை நிறுத்துறோமோ அப்ப வந்து அது ஒரு அனுபவங்கள் வர 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 நல்ல விதமாக அது வந்து நமக்கு உதவிகரமாக மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு விடுதலைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், அது பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா அபாரமான இது இயற்கையில நமக்கு அப்படி ஒரு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து இயற்கையா கொடுத்துருக்கிறது இந்த விடுதலை. அதனாலதான் நம்ம நீங்க தோத்து போனா போதும் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். போராட்டம் தான் நம்ம வந்து நோயை உண்டாக்குது. ஒரு தாட்ல எந்த ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆவறதே கிடையாது. இந்த ஒரு புரிதல் நம்மளை வந்து வந்து ஐயா கூட சொல்லுவாங்க, இந்த பகவத்பாதை எந்த வீட்டுக்கு போய் அந்த வீடு வந்து வரவேற்பறையே பூஜைகளையா மாறிடும் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு புரிதல், இந்த சரணாகதியை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு புரிதல் வந்து நம்மளை புனிதனாக்கி நம்முடைய வாழ்க்கையே ஆன்மீகமா மாத்திடுது. ஆன்மீகம் தனியா ஒண்ணு கிடையாது, இது ஒரு புரிதல் தான். மன தூய்மைங்கிறது இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பொறுப்பு எடுத்து உங்க உணர்வுக்கு அனுபவத்துக்கு பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா மனக்களங்கம், நீங்க பொறுப்பு எடுக்கலன்னா அந்த முன்னாடியே மன தூய்மை தான். ஆனா நம்மகிட்ட இருக்கிற இயல்பை பொறுத்து, இந்த இயல்போட இயல்பு காலத்தை பொறுத்து நேரம் எடுக்கும் சில நேரங்கள்ல. இல்ல அது எப்படி வந்துட்டு போட்டீங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு அது எப்படி இயல்பு எப்படி வந்துட்டு போட்டோம். இயல்புக்கு நம்முடைய இயல்புக்கு நாம பொறுப்படுதான் இருந்தா மட்டும் போதும். இப்ப நம்ம இந்த இது கூட ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், ஒரு கார்ல நம்ம போறோம், நம்ம டெய்லி பயணம் பண்றதுதான் நம்ம வேலை, டிரைவர் வச்சிருக்கோம். இந்த கார்ல நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்கு, இந்த விண்டோ கொஞ்சம் சரியா இல்லை, ஏசி சரியா வர மாட்டேங்குது, இந்த நம்முடைய சீட்டிங் ஃபிளெக்சிபிள் ஆடிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இதை சரி பண்ணு இதை சரி பண்ணுங்கிற பொறுப்புகள் இருக்கு. ஒரு சமயத்துல என்ன பண்றோம்னா, ஒரு நாள்ல அந்த டிரைவரை கூப்பிட்டு, ஏப்பா இந்த கார் எனக்கு இந்த வேணாம், நீயே வச்சுக்க, ஒரு விலை போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். நீங்க என்ன பண்ணீங்க, ஒண்ணும் இல்லப்பா உனக்கு, நீ அதை டெய்லியும் வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு போ, எல்லா ஊருக்கும் டிராவல் போகலாம், வண்டி ஒண்ணுது, நான் உனக்கு அது வாடகை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த உட்கார ஒண்ணு, நம்ம வந்து கண்ணாடி சரி பண்ணணும், நம்ம சீட்டிங்கை சரி பண்ணணும், ஏசி ஃப்ளோ சரியாகல, சரி பண்ணுங்கிற எண்ணமே நமக்கு அந்த கடமையே அங்க கிடையாது. அது மாதிரி நம்முடைய தாட்டுக்கு நாம ஓனர் கிடையாது, இயற்கை இறைவன் தான் ஓனர். நாம ஓனர் ஆயிட்டதான் பிரச்சனையே. நம்ம இயல்புக்கு நாம ஓனர் கிடையாது. நம்ம எப்ப பொறுப்பெடுக்கலையோ அது வரையில தன்னால் நடக்கும். நாம பொறுப்பெடுக்காத சமயத்துல இயற்கை பொறுப்பெடுத்துக்குது. இயற்கை இயற்கையோட ஒண்ணு சிறப்பா இருக்கணும். இவ்வளவு கோள்கள் இவ்வளவு பிரபஞ்சம் சுத்துது, ஏதாவது இடிச்சுக்குதா, எவ்வளவு அழகா சுத்துது, அந்த இயற்கை தான் நம்ம மனசையும் கொடுத்துருக்குது நமக்கு. நாம அதை சரி பண்ணணும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. விட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும். நமக்கு சரி பண்றதுக்கு கை காட்டுறது புற வேலைகளை, புற செயலை சரி பண்ண வேண்டிய வேலை தான் நமக்கு இருக்கு. அதுக்குதான் நம்ம இயற்கை நம்ம கைகளையும் கால்களையும் கண்களையும் கொடுத்துருக்கு. மனசு சரி பண்றது நமக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லையே பாருங்க. விடுதல் தான் விடுதலை, அவ்வளவுதான். எளிமையா புரிஞ்சுட்டா போதுங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப இது ஆராய்ச்சி தான் எல்லா சிக்கலுமே உண்டாது. உள்ளுக்குள்ள நான் எப்படி சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற அறிவுரை முயற்சி தான் நம்முடைய பிரச்சனைக்கே காரணம். நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் வந்துச்சு எனக்கு. நான் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், கேள்வி கேள்வி எனக்கு வரல. இதுக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதில் வந்துச்சு எனக்கு, அந்த பதில சொல்றேன் ஐயா. என்னன்னா, நம்மளே நம்ம எப்படியோ நம்மளுடைய குணாதிசயங்கள், அந்த இயற்கை இயல்பு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா,
அது எல்லாமே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் நம்மளே ஏத்துக்கும் போதுதான் அடுத்தவங்களையும் நம்மளால ஏத்துக்க முடியும். அந்த மனப்பக்குவம் நமக்கு வருங்கிறது யதார்த்தமான உண்மையா நான் உணர்ந்துருக்கேன். ஏன்னா நம்மள நம்மளே ஏத்துக்கலங்கும் போது அடுத்தவங்களை ஏத்துக்கவே சாத்தியம் இல்லையா. அடுத்தவங்களை ஏத்துக்கோன்னு சொல்றோம், ஆனா முதல்ல நம்மளுடைய இயல்போட நம்மளுடைய ஏதாவது நிறைகள் குறைகள், நம்ம மனிதனா இந்த பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தவங்களும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தானாவே அது தானா ஏற்பட்டுருங்க. அது ஆக்சுவலா நம்ம வந்து கொண்டு வர வேண்டியது இல்லை, தானாவே ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுங்க. அதான் சார் நல்லது, கரெக்டுங்க. நன்றியா, நன்றியா, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இங்க ஒரு வீடியோ இல்ல சார், இங்க கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு சார், நைட் பண்ணிட்டாங்க. ஓகே 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 ஓகே, சரி சார், சரி சரி. நீ டாபிக் சரி எப்படி நம்ம அட்டெண்ட் பண்ணனும் தான் வந்தேன் சார். இது இப்ப ரியாலிட்டியில வந்து பாஸ் அப்படின்றப்ப அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுது நம்மளுக்கு, நம்மளுடைய சர்வைவல் பர்பஸ் இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து அதோடைய தாக்கம், அதோடைய ரிப்பீட்டேஷன் வந்து அவர் மேல கோவம் வந்து அவர் தப்பு செஞ்சிட்டாரு அவர் மேல கோவம் வருதுன்னு வைங்களேன், அதோட ரிப்பீட்டேஷன் வந்து ஜாஸ்தி இருக்குல்ல சார், நார்மலோட ரிப்பீட்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதான் சார் என்னோட குவஸ்டின். அப்ப அந்த நம்ம தப்பு பண்ணல, என்ன சொல்றீங்க வருது கத்துக்கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த நாள் போறாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க, இருட்டு, மெதுவா கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு அந்த பணம் பெட்டி இருக்கிற இடத்துக்கு உள்ள போயிட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அவன் கேக்குறான், அப்ப திருட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடா கேக்குறான். எல்லாம் எடுத்துட்டாங்க, ரெடியா எடுத்துட்டாங்க. வெளியே போற சமயத்துல என்ன பண்றாரு அவங்க அப்பா வந்து பக்கத்துல ஒரு கண்ணாடி செடி எடுத்துக்கே உடைச்சு போட்டு ஓடி போயிட்டாரு. இவன் உள்ள மாட்டிட்டா வெறும் யாரும் உள்ள வேலை செஞ்சு கதவை தாப்ப போட்டாங்க வெளிய. இன்னதான் இப்படி பண்ணிட்டாரு அப்பா, நம்ம கத்து தெரியாத சொல்ல சிக்க விட்டுட்டு போயிட்டாரு, உள்ள நல்லா மாட்டிக்கிட்டோமேனு அவன் யோசனை பண்றான். அவ்வளவு கோவம் வருது அவங்க அப்பா மேல, அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. இவன் யோசிக்கிறான், அவன் வந்து இன்னொரு தெரியல, உள்ள வந்து ஒரு ஒரு பெரிய கண்ணாடி இது கேட்கும் மாதிரி சத்தம் வந்து உள்ள யாரும் இருப்பாங்க அப்படின்னு தாப்பல் போட்டுருக்காங்க. அப்ப வந்து திடீர்னு யோசனை வருது எனக்கு, பூனை கத்துற மாதிரி கத்துறான், மியாவும் மியாவும் பூனை கத்துற மாதிரி கத்துறான். இன்னும் திறந்து பார்க்கலாம், பூனையா இருக்கும்போது திறந்த வேகத்துல உட்டாஞ்சவரன்னு ஓடிட்டான், வெளியே ஓடிட்டான். ஓடிட்டு அவங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்கு போயிட்டு கேக்குறான், இப்படி சிக்க விட்டு நீ தப்பிச்சு போயிட்டியே அப்படின்னு. அது ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி தப்பிக்கணுங்கிறத உனக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துலாம் வந்தா அது சரி வராது, நீ அதை பார்த்துட்டா உனக்கு அப்போ வந்து நீ என்ன பண்ணுற விஷயம் உனக்கு ஐடியா கிடைக்கும், அதுதான் உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறார். நீங்க உங்க அதிகாரி உங்க சத்தம் உங்க மேல தப்பில்லாம சத்தம் போடுறாருன்னா அகத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா உரத்துக்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்க அதை கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீ 1000 பேருக்கு ஐடியா கொடுக்கறது உங்க ஐடியா. உங்க கவனத்தை எதனோட குவிக்கிறீங்களோ எதனோட இணைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஐடியாக்கள் இயற்கை கொடுத்துட்டே இருக்கு.
ஒரு தடவை பகவத்கீதை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வந்து எந்த ஒரு சூழல இருந்தாலும் அது எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க உங்க கவனத்தை அங்க நீங்க நாம இதுவரை என்ன போயிட்டு இருந்தோம்னா அந்த சூழல ஏற்பட்ட பாதிப்பு எப்படி சரி பண்றதுன்னு பாத்துட்டு இருந்திருப்போம். அதுல இருந்து விடுபட்டு புறச்சூழலை எப்படி கவனிக்கணும்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சா போதும். எத்தனை ஐடியாக்கள் வரும். சரி 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 ஓகேங்க. அகத்தை அப்படியே அகத்தை அப்படியே விட்டுட்டு புறத்துல என்ன இருக்கோ அதை பாத்துக்கிட்டே இருந்தோம்னா இதாயிடும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, அதாவது அந்த தாட் வந்து நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்களோ. அது நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அது சம்பந்தம் இல்லாம இருக்கு, அந்த தொடர்பு இல்லாம சொந்தம் இல்லைன்னு எடுத்துக்கிறப்ப அதோட தாக்கம் இல்லாம போயிடும் நம்மளுக்கு. சரி 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 முடிவு பண்ணீங்கன்னா புரியுது. குமரேசன் அங்கேரி உங்களை நான் அன்மியூட் பண்றேன். இது லாஸ்ட் க்வெஸ்சன் வச்சுக்கலாம் நம்ம. அன்மியூட் பண்ணிருக்கேன் குமரேசன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க புது புது விஷயங்கள் முடிச்சுகள் வந்து அவிழ்ந்துட்டே போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அகத்தளவுல நம்ம வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அகத்துல வந்து ஆராய்ச்சி பண்றோம், இந்த விஷயங்களை வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சருக்கு உதவும் நினைச்சு அதை பண்றோம். அதுல எந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபியூச்சருக்கு எடுத்து கொண்டு போறது, இல்ல எந்த விஷயத்த நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படிங்கறத வந்து திங்கிங்க மாத தேவையில்லைன்றது வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம வந்து எல்லாமே அகம்தாங்க, அகம் வழியாக தான் நம்ம உலகத்தையே பாக்குறோம். நம்ம இந்த உலகத்தை பாக்குறது இந்த மனசு வழியதான் பாத்துட்டு இருக்கிறோம். மனசுல எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படிதான் நமக்கு புரியுது தவிர நம்ம தனிப்பட்ட மனசுட்டு நம்ம வெளியெல்லாம் இல்லை. ஆனா அது வந்து புறம் சார்ந்ததா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பண்ணலாம். அகம் சார்ந்ததா இருந்துச்சீங்களேன் அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது நமக்கு இந்த உணர்வு தான் வரணும், மனசை இப்படி அமைதியா வச்சுக்கணும், எனக்கு வந்து துக்கம் வரக்கூடாது, எனக்கு வந்து மகிழ்ச்சி நீடிக்கணும், கவலை ஏற்படக்கூடாதுங்கிறது தான் இங்கே தேவையில்லாது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே உள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகும், அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவை, அதை நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எமோஷன்ஸ் சொல்லலாமா? எமோஷன்ஸ் நிர்வாகமே பண்ணாதீங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா புறநிலையில ஒரு வேலையை திட்டமிட்டு செய்யுங்க. அதை கூட நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப எதிர்காலத்துல தான் போகாதீங்க. நீ இப்ப நம்ம என்ன செய்யணும் செய்ய சரியா செஞ்சிட்டு இருந்தோம் அது நல்ல எதிர்காலத்தை கூட்டி போயிடும். நம்ம வந்து கும் இருட்டுல ஒரு மலைப்பாதையில போயிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், கையில ஒரு சின்ன விளக்கு தான் வச்சிருக்காரு. ஒருத்தன் தடுமாறுறான், ஏதோ இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கலாம் இருக்கு, இவ்வளவு பெரிய மலையா இருக்கு, இதுல சின்ன விளக்கு வச்சுக்க ஒரு அடி தூரம் தானே வெளிச்சமா இருக்குது, பத்துமா? எனக்கு ஒரு அடி பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது தெரியுது, இந்த ஒரு அடி வெளிச்சம் தெரிஞ்சா போதும், நான் நிதானமா போறதுனால இவ்வளவு பெரிய மலை ஏறிடுவேன் அப்படிங்கிறாரு. அது மாதிரி நமக்கு வந்து இப்ப என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுல நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம போய் சேர வேண்டிய கரெக்டா இருக்கும். ரொம்ப பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிட்டு பாக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டிய செயலை ஒரு திட்டம் வச்சுக்கலாம், இது நம்ம நம்முடைய எதிர்கால திட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம செயல்பட வேண்டியது இப்ப இருக்கிற சூழ்நிலைதான் செயல்பட்டாங்க. அது நம்ம சிறப்பா அதாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாங் டைம் திட்டம் வச்சுக்கலாம், பட் செயல்பாடுகள் வந்து நம்ம பக்கத்துல அருகாமையில இருக்கட்டும். ஆமா, இப்ப நம்ம மிகப்பெரிய உச்சி அடைய வேண்டியது நம்முடைய திட்டம். ஆனா இப்ப நம்ம அடுத்த அடி வைக்க வேண்டிய இடம் வந்து உச்சி இல்ல, நம்ம காலுக்கு ஒரு காலுக்கு ஒரு கால ஒரு அடி தூரம் தான், அதுக்கான வெளிச்சம் நமக்கு கிடைச்சா போதும். இல்ல இத வந்து நம்ம ஈவன் மெட்டீரியல் லைஃப் கூட அப்ளை பண்ணலாமா? இல்ல இது புறம் சார்ந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, புறம் சார்ந்த நம்ம செயல்பாட்டு தான் நான் சொல்றேன். அகத்துதான் ஒண்ணுமே வேலையே இல்லையே, அது என்ன என்ன வந்தாலும் சரி,
நான் ஃபியூச்சர்ல அமைதியா மாறிடுவேன், அதெல்லாம் தேவையே, இதுவுமே தேவையில்லை. அது நம்ம வழிகாட்ட வந்த ஒரு பிம்பம், அவ்வளவுதான். Thank you so much. Right. Okay. Thank you. Yeah. Okay. Nandri Kumaresan. So, Aiyya, ninga vera edhavadhu final la solla varumbringala close panradhukku munadi? I'm okay. So, formal closing pannidalam po. So, anaivarin sarvaga na Jeevamani Aiyya avargalukku nandriyai therivithuk kolgiren. Nandri Aiyya. Anaivarukkum nandri, vanakkam. Facebook stop.